தமிழ் ஸ்டார் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொப்பி படத்தினுடைய டைரக்டர் யுரேகா பேசுகிறேன். தொப்பி எனக்கு மூணாவது படம். என்னுடைய முதல் படம் மதுரை சம்பவம், ரெண்டாவது படம் சிவப்பு எனக்கு பிடிக்கும். இந்த மூணாவது படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏனென்றால் நல்ல ஒரு டீம் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்திற்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடல் எழுத அமெரிக்கா வாழ்த்தமிழர் ராம் பிரசாத் சுந்தர் இசையமைத்திருக்கிறாரு. மைனா கும்கி, மான்கரத்தை போன்ற வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த சுகுமார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. அறிமுக நாயகன் முரளிராம், ரக்ஷாராஜ் மற்றும் ஜிஎம் குமார், அருள்தாஸ் சார் போன்ற பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதையை சொல்லணும்னா, குறிஞ்சியின மக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பழங்குடி மக்களுடைய ஒரு பிரிவினர் இன்னும் குற்ற பரம்பரை முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட குற்ற பரம்பரை முத்திரை குத்தப்பட்ட ஒரு வாலிபன், அவன் காவல்துறை தொப்பி அணிவதற்கு, போலீஸ் தொப்பி அணிவதற்கு ஆசைப்படுகிறான். ஒரு சாதாரண வாலிபனுக்கு அது சாத்தியம், ஆனால் குற்ற பரம்பரை முத்திரை குத்தப்பட்ட ஒரு வாலிபனுக்கு அது அசாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது, ஒரு சவாலாக இருக்கிறது. அந்த சவாலிலே அவன் போராடுகிறான். அவன் வெற்றி பெற்றானா அல்லது வீழ்ந்து போனானா என்பது தான் அந்த படத்தினுடைய திரைக்கதை. ஒரே ஷெட்யூலில் முடிச்சிருக்கிறோம். இந்த மே மாதத்திலே ஒரு கோடையிலே ஒரு குளிர்ச்சியான ஒரு படமாக இருக்கும். அது மட்டுமில்லை, இது ஒரு மாற்று திரைப்படம், பேசப்படுகிற ஒரு கதைக்களம், ஆய்வு செய்த ஒரு கதைக்களம். எனவே ரசிக பெருமக்கள் இந்த படத்தை திரையரங்கு வந்து பார்த்து இதை வெற்றிபுறமாக நீங்கள் மாற்றித் தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.